வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஹெல்தியான வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு கேரட் பீன்ஸ் கூட்டு, அது கூடவே அதுக்கு பொருத்தமாக நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்கு காரக்கறி, இது மாதிரி கூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் காரமான பொரியல் இருந்து வறுவல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கேரட்டும் பீன்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குறதால பெருங்காயம் சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், நம்ம கூட்டு கொஞ்சம் கட்டியாக தான் பண்ணுவோம். அதுக்காக காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு 2 விசில் மட்டும் விடுங்க. பாசிப்பருப்பு சீக்கிரமாகவே வெந்துடும், நம்ம உரமும் வேற வச்சுருக்கோம். 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷருமே ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா அந்த பருப்பு பாருங்கள் மலர்ந்து வெந்துருக்கு குழையில். அது சமயத்தில் காய்கறிகளுமே கூட சேர்ந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பருப்பை மசிச்சு விடாதீங்க, அப்படியே கலந்து மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கூட்டு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு சீரகத்தை நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு, 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 10-12 சின்ன வெங்காயம் இருக்கும் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வரணும். இப்போ வெங்காயத்தை நல்லா நம்ம கலர் மாறிட்டு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் மாறிட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பருப்பு காய்கறிகளை சேர்த்துட்டு அது கூடவே குக்கரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம், கூட்டுன்றதுனால கம்மியாகவே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கூட்டு 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இந்த தாளிப்போட சேர்ந்து. அப்போ தாளிப்பு வாசனையெல்லாம் நமக்கு ஒன்றா சேர்ந்து வரும். இப்போ இந்த கூட்டு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 சில அளவுக்கு தேங்காவை பல்லு பல்லாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா காரமாக இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் அதிகம் சேர்த்திங்கன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட்டு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு அது கூடவே இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கூட்டில் பச்சை மிளகாவோட காரம் சீரகத்தோட வாசனையெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ கூட்டு பார்த்திங்கன்னா 1-5 நிமிஷமாக நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கணும், மல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா சுவையான கேரட் பீன்ஸ் கூட் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே உள்ள தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லா உருளைக்கிழங்குமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே தான் நம்ம உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ நம்ம இதில் காரமெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, உப்பு மட்டும் சேர்த்து பாதி அளவுக்கு வேக விட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கலர் மாறிட்டு பாதி அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்த பிறகு இதில் காரத்துக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், நல்ல வறுவல் நல்லா கலர் கொடுக்கறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்ட பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு
கலந்து விட்டு வேக விட்டீங்கன்னா தான் நமக்கு மிளகாத்தூள்லாம் கரிஞ்சி போகாது. அதே சமயம் அந்த காரமெல்லாம் அந்த உருளைக்கிழங்குக்கு ஏறி வரும். சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி 1-2 தட்டிட்டு வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அந்த எண்ணெயில் கரிஞ்சு போயிட்டு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த பூண்டோட வாசனையும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நமக்கு வாய்வு அதுக்குமே நல்லது. பூண்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும். மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் ஆகும் இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு. இப்போ பூண்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷமாக நான் நல்லாவே கலந்து விட்டுட்டேன். காய் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குமே நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ எடுத்து மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணியே சேர்க்கலை. நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வேக விட்டோம்னாலே நல்லாவே வெந்து வந்துடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேரட் பீன்ஸ் கூட்டும் அது கூட உருளைக்கிழங்கு வறுவலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.